பிக் பாஸ் ஃபோர் தமிழோட ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் வீக்ல தான் நம்ம இப்போ இருக்கோம் இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல ஆஜித் ரம்யா பாண்டியன் சிவானி ரேகா சமிக்தா கேப்ரிலா சனம் ஷெட்டி இவங்க எல்லாருமே இருக்காங்க சிவானி கேப்ரிலா ஆஜித் ரம்யா பாண்டியன் இவங்கெல்லாம் ஈஸியா அடுத்த வாரத்துக்கு போயிடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு நிறைய பேன் பேர் இருக்கு நிறைய ஹோர்டிங் வரும் அதுக்கு அடுத்தபடியே சனம் ஷெட்டி சமிக்தா ரேகா இவங்க மூணு பேரும் இருக்காங்க இவங்க மூணு தான் வந்து யாராச்சும் ஒருத்தங்க ஹெல்மெட் ஆக போறாங்க சமிக் பாத்தீங்கன்னா வீட்டுல அவங்க பெர்ஃபார்மும் பெருசா பண்றது இல்ல வெளியில பெரிய மக்கள் சப்போர்ட்டும் இல்ல அண்ட் இன்னொரு பக்கம் ரேகா பாத்தீங்கன்னா ரேகா எல்லாம் எதுக்கு பாஸ் ஆடணும் அவங்க தான் வந்து எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டாங்களே அந்த ஒரு மைண்ட் செட் தான் வந்து மக்களுக்கு இருக்கு அவங்க இருந்து எந்த யூஸ்சும் கிடையாது அப்படின்னு அவங்கள பத்தி மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சனம் ஷெட்டி சனம் ஷெட்டி பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தா தான் நிறைய என்டர்டெயினிங் விஷயம் நடக்கும் நிறைய சண்டை நடக்கும் அண்ட் அவங்க ஒரு ஆக்டிவான கண்டெஸ்டன்ட் இருக்காங்க பிக் பாஸ் ஓட் தமிழ்ல சோ கண்டிப்பா சனம் ஷெட்டிக்கும் நிறைய ஓட்ஸ் வரும் அடுத்த வாரம் அவங்களும் இருக்க போறாங்க சோ இப்போ ரேகா இல்ல சமிக்தா தான் வந்து ஹெவி காம்படிஷனா இருக்க போகுது யார் வந்து ஹெல்மெட் ஆக போறாங்க அப்படின்னுட்டு அண்ட் இப்போ ஓட்டிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க சோ இப்போ க்ளோஸ் சோர்ஸஸ் மூலியமா என்ன தெரிய வருதுன்னா ரேகா தான் கன்ஃபார்ம் தான் இந்த வாரம் ஹெல்மெட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ரேகா எலிமினேட் ஆன உடனே சனம் ஷெட்டி நிஷாலாம் வந்து பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்களா இதுதான் வந்து நடந்து இருக்கான் அண்ட் பிக் பாஸ் வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து கொஞ்சம் எமோஷனலான மூவ்மெண்டா இருந்துச்சு என்னதான் வந்து ரேகாவை கலாய்ச்சிட்டு ரேகாவில ஸ்ட்ராங்கான கண்டிஷன்ஸா இல்லனா கூட அவங்க அந்த வீட்டை விட்டு போனது எல்லாருக்குமே வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கா தான் இருந்துச்சான் இந்த வாரம் பிக் பாஸ் போர் தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் ஆன கண்டெஸ்டன்ட் ரேகாவா தான் இருக்கும் அப்படின்னு பேசப்படுது இது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா ரியோ தான் கேப்டனா இருக்காரு ஸோ அவரை வந்து ஹெல்மெட் பண்ண முடியாது அதே மாதிரி அடுத்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு சனம் ஷெட்டியும் வேல் இருக்க மாட்டாரு ஏன்னா அவங்க ஒரு கேம் ஆடினாங்க அந்த கேம்ல வின் பண்ணாங்க சோ பிக் பாஸ் வந்து இந்த கேம்ல யார் வின் பண்றாங்களோ அடுத்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சோ அதனால சனம் ஷெட்டியும் வேல் முருகனும் அடுத்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ்ல இருக்க மாட்டாங்க அதே மாதிரி ஆஜித் ஆஜித் வந்து எவிக்ஷன் ப்ராசஸ்ல இருந்தாலும் அவருக்கு அந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு சோ எப்பவுனா அதை யூஸ் பண்ணிட்டு அவர் வந்து வீட்டுக்குள்ள வந்துடலாம் இப்பதான் வந்து பிக் பாஸ் வீட்ல சூடு பிடிச்சிருக்கு அடுத்த வாரம் போக போக நிறைய டஃப்ஆன ரவுண்ட்ஸ் இருக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நிறைய சண்டை இருக்கும் நிறைய பேர் அழுவாங்க நிறைய எமோஷன் சுத்தி இருக்கும் சோ இதெல்லாம் வந்து அடுத்த வாரம் நடக்க போகுது பிக் பாஸ் நியூஸ் அண்ட் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்க வீட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க